இவ்வளாக வந்திருக்கிற பத்திரிகை புகைப்படம் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கல்யாணி அய்யாவுக்கு வணக்கம். மாணவர்கள், மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குடும்ப நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். ஒரு ஒரு வருஷமும் குடும்ப விழாவாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி இது. ஒரு ஒரு வாட்டியும் மனசு இருக்கிற மாதிரியான நிகழ்வு வந்து நிச்சயமாக மேடையில் நாங்கள் பார்த்துருக்கோம். அது வந்து எவ்ரி டைம் வி கோ த்ரூ தட். இப்போ அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன், பழையபடி நம்ம வீட்லேயே வச்சிடலாமா அப்பா அப்படின்னு கேட்டுருந்தேன். ஏன்னா நிறைய பேர் வாழ்நாள் சாதனையெல்லாம் பண்ணிட்டு நிறைய பேர் பார்த்துருக்கோம், மேடையில் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சது இல்லை. இந்த மாணவர்கள் நிகழ்த்தி காமிக்கிற சாதனைகள் வந்து அதுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சது இல்லவே இல்லை. அதுவும் ஐஸ்வர்யா வந்து பேசினாங்க, லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பற்றி தான் வந்து உடனே நினைக்க தோணுது. அவங்க பேசின தமிழ், அவங்க பேசின உச்சரிப்பு, அவங்களோட அந்த தன்னம்பிக்கை, அதெல்லாமே வந்து அவ்வளோ ஆச்சரியங்கள் கொடுத்துச்சு. முதல்ல போய் கை கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. நிறைய சேலஞ்சஸ் கனவுல கூட எதிர்பார்த்து கனவுல காண முடியாத மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை போராட்டங்கள், அத்தனை சேலஞ்சஸ் எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரியான வெற்றி, இந்த மாதிரியான மதிப்பெண், இந்த மாதிரி எல்லாரும் பார்க்க வியந்து பார்க்கக்கூடிய சாதனை பண்ணியிருக்கிற மாணவர்கள் முதல்ல நான் வந்து தலை வணங்குறேன். அவங்களோட சாதனைகள் பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அது இதுதான், இந்த வைராக்கியம், இந்த வெறி தான் வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே வேணும். அப்பா சொன்ன மாதிரி வேறு ஒன்றுமே இல்லை. ஒழுக்கம் அது எப்படின்னா வந்து பழக்க வழக்கங்கள் தான். அதுதான் நம்மளோட பர்சனாலிட்டி, அதுதான் நம்மளுக்கு உருவம் கொடுக்கறது எல்லாமே. கார்த்தி நானும் பேசிகிட்டு இருந்தோம், இனிமேல் காலையில் ஒரு 5:30 காலையில் எழுந்துச்சு ஒரு வாக்கிங் போயிடலாண்டா, வீட்டில் நம்மளே பண்ணலன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி நானும் கார்த்தியும் பேசிகிட்டு இருந்தோம். அந்த பழக்கத்தை எப்படியோ நான் சேர்ந்துடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். எப்படியாவது இந்த வருஷம் ஒரு புது வீடு கட்டிகிட்ருக்கேன், ஒரு 7 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டிகிட்ருக்கோம், எல்லோரும் சேர்ந்துருக்கணும் அப்படின்ட்டு. அந்த வீட்டில் நிச்சயமாக அடுத்த வருஷத்துலேருந்தாவது இந்த நிகழ்வு அவங்களோட பாதம் வீட்டில் படுற மாதிரி அந்த நிகழ்வு, இந்த நிகழ்ச்சி வந்து மறுபடியும் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் வந்து எங்களோட ஆசை. அகரம் பற்றி இப்படி நினச்சி பார்க்கும்போது கார்த்தியும் எப்படி ஆரம்பிச்சதுன்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சுருக்கமாக சொன்னாப்பில். 2006 தான் ஆரம்பித்தோம். இதே மாதிரி ஒரு மாணவர் மேடைக்கு வந்தார், பேசினார். நாங்கள் கொடுக்குற இந்த தொகை வந்து சக மாணவிகள் மேடையில் ஏறி நிற்கும் போது எந்த பக்கம் நிற்கிறதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களோட பாவாடை, அவங்களோட ஷர்ட்லாம் கிழிஞ்சிருக்கு. என் கூட படிக்கிற பெண்கள், அவங்களுக்கு நான் கொடுத்துடலாமா இந்த காசை அப்படின்னு கேட்டான் அந்த மாணவன். அப்போ தான் தோணுச்சு, அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு, இன்னும் பண்ணலாமே, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற கேள்வி தான் வந்து அப்பா பண்ணிகிட்ருக்கிற அறக்கட்டளை வந்து இன்னும் எப்படி பெருசாக்கலாம் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புச்சு. இதுக்கு முடிவு முழு வடிவம் கொடுத்த ஞானவேல் அவர்களுக்கும் ஜெயஸ்ரீக்கும் நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. இப்போ வரைக்கும் அகரத்தோட முகம்னா நான் அவங்கள தான் நான் பார்க்குறேன். அவங்களோட விஷன் தான் இவ்வளோ பெருசாக ஆயிருக்கு. 1391 மாணவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட யோசனை, அவங்களோட பிரெயின் ட்ரையல் தான் வந்து அகரம். ஸோ படிப்படியாக இப்போ பேசிட்டு இருக்கிற மாணவி வரைக்கும் அடுத்தடுத்து இப்போ அகரம் மாணவர்களே எல்லாத்தையும் எடுத்து நடத்திட்டு இருக்கும்போது அதுவும் அகரம் ஃபேமிலியாக நாங்கள் எல்லாருமே அதை ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னவா இருந்ததுன்னா நிச்சயமாக கல்வி. ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் படித்தாலும் அது வந்து பொட்டென்ஷியல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தையே வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும். அவங்களோட தம்பி தங்கைகள் அடுத்த சொந்தக்காரங்கள் எல்லாத்துக்குமே வந்து வாழ்க்கையில் பேசிக்கான விஷயம் தான் ஒரு வாழ்க்கை. அதில் வந்து சுற்றி இருக்கிற வசதிகள் வாய்ப்புகள் என்ன இருக்குன்னு தெரியாமையே வந்து ஒரு வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. அது அந்த படிப்பு வசதி இருந்ததுன்னா அந்த வாழ்க்கையை வந்து இன்னும் மெருகேறலாம், இன்னும் அழகாகலாம், குடும்பம் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுக்கலாம். ஒருத்தர் படித்தா போதும் அப்படிங்கிற அந்த நினைப்பு தான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்போது இருந்த சூழல் வந்து தமிழ்நாட்டில் 45% கூட வந்து லிட்ரஸி ரேட் கிடையாது. அந்த 45-50% சொல்கிறது கூட கையெழுத்து போட தெரிஞ்சாலே வந்து அவங்க படித்தவங்களா அதை வந்து சர்வேல எடுத்துக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் சொல்கிறேன், இப்போ நிச்சயமாக மேலே ஏறி இருக்கணும். ஒரு 45-50% தான் வந்து லிட்ரஸி ரேட் தமிழ்நாட்டில் இருந்துருந்தது. நிறையா அரசு பள்ளிகளில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. ஒரு அரசு பள்ளியை வந்து நாங்கள் வித் கவர்மெண்ட் ஆர்டரோட நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணணும்னு நினச்சோம். பட் அங்கே நிறைய விஷயங்கள் வந்து எப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து வியப்பாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. ஒரு டீச்சர்ஸ் பர்சன்டேஜே வந்து அதில் பாதி கூட கிடையாது. மாடு
மகாடெல்லாம் வந்து கிளாஸ் ரூமில் கட்டி வச்சுருந்தாங்க, பசங்களை வந்து கடலை உடைக்க வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருந்தது. ஸோ நிறையா இந்த ஆச்சரியங்கள் நடந்துட்டு அந்த மாதிரி பள்ளியிலேருந்து படிச்சுட்டு வந்த மாணவர்கள் தான் இந்த மாதிரியான மார்க்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட வயிற்றில் இருக்கிற மனசில் இருக்கிற நெருப்பு என்ன மாதிரியான நெருப்பு, அது எப்படி நம்ம அங்கீகாரம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அது வரைக்கும் அந்த வருஷம் வரைக்கும் நம்ம சிவகுமார் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டில் வந்து சிட்டியில் இருக்கிற ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸ் தான் நிறையா மோஸ்ட்லி வந்துட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் லிட்டில் ஃப்ளவர் வந்துட்டு இருந்தாங்க, பட் நிறைய மாணவர்கள் வந்து சிட்டி பேஸ்ட் ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸாக இருந்தாங்க. அந்த மாணவர்களையும் கிராமப்புறங்களில் வந்து வர கவர்மெண்ட் ஸ்கூலில் வர மாணவர்களையும் ஒரே தராசில் வச்சு பார்க்க முடியாது. அவங்களுக்கு தனியாக அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்கள தனியாக தேட ஆரம்பித்தோம். அப்படி பார்க்கும்போது நிறைய ஆச்சரியங்கள் வந்துட்டு இருந்தது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான், இப்போவும் விளக்கில் தெரு விளக்கில் படிக்கிற மாணவர்கள் இன்னும் இருக்காங்க. வீட்டில் எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் இல்லாமல் படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறையா மாணவர்கள் நிறையா மாணவிகள் தந்தை இல்லாமல் அம்மா மட்டுமே காரணமாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்கூலில் வந்து படிக்கிறதுக்கு அம்மாக்கள் மட்டுமே காரணமாக இருக்காங்க. அதனாலேயே வீட்டில் வந்து அம்மாக்கள் இல்லாத மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். இன்னும் நிறையா மாணவர்கள் ரெண்டு பெற்றோருமே இல்லாமையே இந்த இவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு மதிப்பெண் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது, இதுக்கு தனியாக ஆரம்பிக்கணும் தான் சிவகுமார் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டில் வந்து இந்த மாதிரியான மாணவர்களுக்கு வந்து தனியாக எடுக்க ஆரம்பித்தோம். இப்போது ரொம்ப சந்தோஷமாக சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, அகரம் ஆரம்பிக்கும் போது வந்து பெண்களுக்கு 50-50% கொடுக்கணும். எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வருதோ அதில் கண்டிப்பாக எவ்வளோ ஒரு 300 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறோம்னா 50% கண்டிப்பாக மாணவிகள் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மனசு வச்சுருந்தோம். இப்போது அது 70% ஆயிருக்கு. மாணவிகள் வந்து 70% எடுத்துகிட்ருக்கோம். இப்போது மாணவர்களை தான் தேட வேண்டியதாக இருக்குது. பசங்களா எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு மாணவிகள் முன்னாடி வந்துட்டுருக்காங்க, நல்ல மார்க்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் தான் இப்போது அதுக்கு தனியாக ஒரு செஷன் ஒதுக்கி, இல்லை இவங்களுக்கு வந்து கன்சன்ஸ் கொடுக்கணும், மாணவர்களையும் நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு 50% கொடுக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டியது, ஃபியூ இயர்ஸ் பேக் வரைக்கும், ஐ திங்க் 2012 வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து வர ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் தான் அதிகம். காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வர கிட்டத்தட்ட 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி பாப்புலேஷன் வந்து அரசு பள்ளிகள்லேருந்து தான் வந்து வந்துட்டு இருக்காங்க. தமிழில் இருக்கிற அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 30% மட்டும்தான் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் மற்ற ஸ்கூல்லையும் படிச்சிருக்கிற மாணவர்கள். ஸோ அவ்வளவு கான்சன்ட்ரேஷன், அவ்வளவு சப்போர்ட், அவ்வளவு நம்ம இண்டிவிஜுவல் ஆகட்டும், கார்பரேட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே நம்ம கவனம் செலுத்த வேண்டியது வந்து பள்ளி மாணவர்கள், கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து அவ்வளோ சாதனைகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க. கல்யாணி ஐயா சொன்ன மாதிரி மற்ற ப்ரைவேட் ஸ்கூலில் நடக்காத விஷயம் வந்து நல்ல விஷயம் அரசு பள்ளியில் நடக்குதுன்னா வந்து அவங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் சொல்லிக் கொடுக்கப்படுது, 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது. அகரம் ஃபவுண்டேஷன்லேருந்து சேர்ற மாணவர்கள் 250 இன்ஸ்டியூஷன்ஸ் கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்காங்க. அந்த 250 இன்ஸ்டியூஷன்ஸ்லேயும் எல்லாருமே அந்த ஹெச்ஓடிஸ் எல்லாருமே சொல்கிறது, அகரம் ஸ்டூடெண்ட் மாணவர்கள் எல்லாருமே வந்து அரசு பள்ளி மாணவர்கள், முதல் தலைமுறை மாணவர்கள், முக்கால்வாசி பேர். அவங்களோட டெக்னிக்ஸ், அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பிரமாதமாக இருக்குது. மற்ற ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் வர மாணவர்களை விட அரசு பள்ளியிலேருந்து படித்து வர மாணவர்களோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தான் போய் சேரும். அந்த பெருமை எல்லாமே நிச்சயமாக அரசு பள்ளி இருக்கிற ஆசிரியர்கள் தான் போய் சேரும். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 50-50 ஆகிட்டு இருக்கு. அரசு பள்ளியிலேருந்து வர மாணவர்களும் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லேருந்து வர மாணவர்களும் 50-50% ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ வேண்டுகோள் கேட்டுக்கிறது என்னென்னா, இண்டிவிஜுவல்ஸும் கார்பரேட்ஸும் தயவு செஞ்சு அரசு பள்ளிகளில் எங்கெங்கெல்லாம் நம்ம போய் சேர்க்க முடியுமோ, அங்கெங்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ, தயவு செஞ்சு சப்போர்ட் கொடுங்க. அவங்கள சமமாக நினச்சி பாருங்கள், அவங்களுக்கு பெருமையாக நினச்சி பாருங்கள். அவங்க வந்து வர சுச்சுவேஷன், அவங்க வர சூழ்நிலை, அவங்க வர சரௌண்டிங் எல்லாமே வந்து நிறையா சேலஞ்சஸை தாண்டி வந்துட்டுருக்காங்க. ஸோ மறுபடியும் இப்போ வந்துட்டு இருக்கிற மாணவர்கள்லாம் வந்து, ஐ சல்யூட் யூ ஆல் ஃபார் வாட் யூ ஹவ் அச்சீவ்ட் இன் லைஃப். நிச்சயமாக உங்களோட ஒழுக்கமும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, வயிற்றில் வந்து ஒரு ஒரு தீ மாதிரி எரியணும், ஒரு ஒரு மனசில் வந்து ஒரு தீ மாதிரி எரியணும். அது என்னங்கிறத வந்து தயவு செஞ்சு அதை தேடிப்போங்க. அது செஞ்சால் மட்டுமே தான் கார்த்தி சொன்ன மாதிரி வந்து அது வேலை செஞ்ச மாதிரி இருக்காது. நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் செய்யும் போது வந்து அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷமும் ஒரு பெருமையே வந்து டோட்டலாகவே வேற. இன்னொரு பிடிச்ச விஷயம் வந்து, உலகத்தையே புத்தகமாக படிங்க. புத்தகத்தில் உலகத்தை படிக்கிற மாதிரி ஞானிகள் சொல்கிற மாதிரி உலகத்தையே புத்தகமாக படிங்க. சுற்றியும் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டுங்க. இவ்வளோ நாளாக வந்து புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்ருக்கீங்க, பட் இப்போ இனிமேல் நீங்கள் உலகத்தை புத்தகமாக படிக்கிற நேரம் வந்தாச்சு. அப்போ சொன்ன மாதிரி
எங்கிருந்து எது வேணாலும் சாதிக்கலாம். அப்துல் கலாம் ஐயா மாதிரி எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளோட குடும்ப சூழ்நிலை, அப்பா அம்மா சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் மனசில் ஒரு வைராகியம் இருந்தால் மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்காட்டா வாழ்க்கையில் எந்த நிலைமைக்கு வேணாலும் போகலாம். நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறையா முன் உதாரணங்கள் இருக்காங்க. திரு சுந்தர் பிச்சை அவர்களும் இன்டர்நெட்டே இல்லாத காலத்தில் கம்ப்யூட்டர் பற்றின அந்த ஆசையை வளர்த்துக்கிட்டு சிலிகான் வேலி, சான் ஃப்ரான்சிஸ்கோ, யூஎஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு இன்டர்நெட் வசதியும் இல்லாமல் புத்தகங்களில் படித்து அங்கேருந்து வரவங்ககிட்ட கேட்டு படித்து இப்போது கூகுளில் சிஇஓவாக இருக்கார். ஸோ எதுவுமே தூரம் கிடையாது, எதுவுமே கிடைக்காத ஒரு இடத்துல இல்லை. மனசில் இந்த வரியாகியம் இருந்தால் நிச்சயமாக எடுத்துகிட்டு போக முடியும். அகரம் மாணவர்கள் நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை வந்து முழுசாக அவங்க தான் நடத்தியிருக்காங்க. யாதும் ஊரேக்கும் வந்து ஒரு தனி பேட்ச் போயிட்டு யாதும் ஊரையும் ரொம்ப பிரமாதமாக நடந்துகிட்ருக்கு. எல்லாரும் மனசார வாழ்த்துறதுனால தான் அது நடந்துகிட்ருக்கு. அடுத்த வருஷம் வீட்டில் சந்திப்போம். நன்றி. பத்திரிகை அன்பர்களுக்கு, ஊடக அன்பர்களுக்கு, தொலைக்காட்சி அன்பர்களுக்கு, மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் இந்த செய்தியில் நினைக்கும் போது சின்ன வயசு ஞாபகம் வந்துடும். ஏன்னா இது ஒரு குடும்ப விழாவாக தான் அப்போ இடத்துல நடத்திட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய அஃபிஷியலாக ஒரு விஷயமா இல்லாமல் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா நடக்கிற விஷயமா இருக்கும். வீட்லேயே தான் ஃபங்க்ஷன் நடந்துருந்துச்சு. பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் வருவாங்க. அது ஒரு ஒரு வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி வரணும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுங்கிற மூடும் இருக்காது, ஏதோ வெளி ஃபங்க்ஷனுங்கிற மூடு இருக்காது. பட் இன்னைக்கு வந்து நான் இதெல்லாம் டுவெல்த் படிக்கிறப்ப பயந்துகிட்டு வருவோம், ஐயோ நீ ப்ரைஸ் வாங்கலான்னு கேட்க மாட்டாங்களான்னு ரொம்ப பயம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி காலேஜ் எல்லாம் முடிச்சு படிச்சு முடிச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கும்போது இது ஒரு வேறு என்னன்னு யோசிக்க தோணுச்சு. எங்கே இதெல்லாமே ஆரம்பிச்சிச்சு, எங்கேருந்து இதெல்லாம் பிறந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது கோயம்புத்தூர் பக்கத்தில் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் படிக்கிற பிறக்கிற பசங்க எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு ஆப்ஷன் தான், ஒன்று ஆடு மாடு மேய்க்கலாம், இல்லாட்டி மில்லி போய் வேலை செய்யலாம். எவ்வளோ படித்தாலும் அவங்க தான் அதை பண்ண முடியும். முதல்ல படிக்கிறதே ரொம்ப கஷ்டம், பட் படித்து முடிச்சா கூட இதுதான் வந்து இருக்கிற ஒரே விஷயம். அப்போ வந்து அப்பா சின்ன வயசுலேயே தவறிட்டாரு, அதுக்காக நம்ம வந்து நம்ம வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்னு சோர்ந்து உட்காந்துட முடியாது. அதை தாண்டி நம்ம போய் ஆகணும். அம்மா திட்டுறாங்க, எல்லாரும் திட்டுறாங்க, படிச்சாகணும். சரி என்ன படிக்கிறேன்னா ஒரு டாக்டர் இன்ஜினியர் படிச்சாவது சம்பாதிக்கலாம், ஏதோ பொம்மை போடுறத படிக்கிறோம் ஒரு பையன் சொல்றாங்கன்னா அந்த கிராமத்தில் நம்ம பொம்மை போடுற ஒரு பையங்கிறது பயங்கர காவலியான ஒரு விஷயம், யாருமே சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இல்லை நான் படிச்சே தீர்வேன்னு உண்ணாவிரதம் இருந்து சண்டை போட்டு அப்போ ஒரு மாமா வந்து ஆறுமுக கவுண்டர் வந்து நான் படிக்கிறேன்டா அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும்போது ஒரு ஒரு மில்லு வேலை, ஒரு புல்லட்டு அப்படின்னு செட்டிலாக இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை மெட்ராஸ்க்கு பயணித்து மெட்ராஸில் வந்து மாதம் மாதம் அவங்க கொடுக்குற அந்த 80 ரூபாய்க்குள்ளேயே அத்தனையும் பிளான் பண்ணி அதுக்குள்ளேயே சாப்பிட்ணும், அதுக்குள்ளேயே வாடகை, அதுலேயே காலேஜ் ஃபீஸ் வரைக்கும் அத்தனையும் ப்ரே பண்ணி இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்குது, டைமிங் ரொம்ப முக்கியமாக இருக்குது, டிசிப்ளின். ஒரு விஷயத்தை பிளான் பண்ணால் அது அந்த மாதிரி தான் நடந்து ஆகணும். அப்படியே 6 வருஷம் படித்து முடிச்சு தான் நினச்ச ஒரு விஷயம், தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை ஒரு மனுஷன் பண்ணும்போது அவனுக்கு இருக்கிற எனர்ஜியே வேறு. இது அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு படிக்கிறது ஒரு விஷயம், ஆனால் நமக்கு பிடிச்ச விஷயம் படிக்கிறப்போ அதோட ஈடுபாடு வந்து 100%க்கு மேலே இருக்கும். அது பண்ணி முடிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு தைரியமே டோட்டலாக வேற ஒரு தைரியம். அதை படித்து முடிச்சதுக்கப்புறமா இந்த படிப்பை படித்து முடிச்சுட்டா எதுவும் சம்பாதிக்க முடியாது, இதுலேயே இருக்காதப்பான்னு வாத்தியாரே சொல்கிறாரு. எதுக்குப்பா நீ இதை போய் படிச்சிட்ட, நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு போது அப்பவும் சோர்ந்து போகாமல் அடுத்து தனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சினிமா பக்கமாக இருக்குது. சினிமாக்கான எந்த ஒரு பயிற்சியும் கிடையாது, எந்த ஒரு பின்புலமும் கிடையாது. ஆனால் என்ன ஒன்றே ஒன்று, அப்போவே வந்து ஒரு கிராமத்துலேருந்து சொல்ல முடியாத அளவுக்கு அழகு ஆண்டவன் கொடுத்துருந்தான், மெமரி அப்பா கொடுத்துருந்தாரு. அந்த ரெண்டை வச்சுட்டு போராடி பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற இடத்துல தனக்கு ஒரு இடம் வகுத்துக்கிட்டு ஒரு 100வது படம் வரைக்கும் நடித்து முடிக்க முடியுது. ஹீரோ வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகுது, நான் ஹீரோவாக நடித்து ஒரு 100வது படம் வரும்போது இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இனிமேல் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது கல்வி தான் வந்து லைஃபையே மாற்றிருக்கு. அந்த கிராமத்தில் இருக்க வேண்டிய இளைஞனுடைய லைஃபையே வந்து ஒரு கல்வி தான் மாற்றிருக்கு. அதை யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அது மாமாவாக இருக்கலாம், ஆனாலும் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சுது. அப்போ நாம் திருப்பி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சு தான் சிவகுமார் கல்வி அறக்கட்டளை 100வது படம் விவசாய பொருளைக்காரி இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் முன்னிலையில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ ஒரு படத்துடைய சம்பளம் அப்படியே 25,000 ரூபாய் அது அப்படியே போட்டு வருஷ வருஷம் அதில் வர்ற வட்டி
ஒரு 2,250 ரூபா கிட்டத்தட்ட 50% வட்டி பொருளாளராக இருக்கிறதுனால இப்போ அதெல்லாம் கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ இந்த 2,250 ரூபா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் 1,000 ரூபா, அதுக்கப்புறம் 750 ரூபா, 500 ரூபான்னு இப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதோடு நின்று போயிடக்கூடாது. வெறும் மாநிலத்தில் முதல்ல வர பசங்களை தவிர மற்றவங்களுக்கும் படிப்பு தேவைப்படுது. மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் இருக்காங்க. அப்போ வந்து பார்வையற்ற குழந்தைகளுக்கும் வந்து ஸ்காலர்ஷிப் ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷம் தொடர்ந்து அப்பாவே, அப்பாவும் வீரன் அங்கிள் ராவ் அங்கிள் மூணு பேருமே ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுன்னா என்னன்னு இப்போ எனக்கு தெரியும். ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ பிளானிங் இருக்குது. எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கணும், இந்தந்த பசங்க தான் கண்டுபிடிக்கணும், எந்தோ ஊரில் பசங்க இருப்பாங்க அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். இப்போவாது செல்ஃபோன் இருக்குது, அப்போ செல்ஃபோனும் கிடையாது. ஆட்களை அனுப்பிச்சு விசாரித்து அவங்கள மெட்ராஸை கூட்டிகிட்டு வந்து ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு கௌரவப்படுத்தி பெருமைப்படுத்துறது. அது ஒரு 10 வருஷம் ஆகும்போது எல்லாருமே அது வாங்குறது ஒரு பெருமையாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மாணவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இத்தனை வருஷம் இது கண்டினியூஸாக போயிட்டுருக்குன்னா அந்த மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க எல்லாருமே தகுதியான மாணவர்களை தேர்ந்தெடுத்து இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. 25 இயர்ஸ் தாண்டும் போது அண்ணா வந்து அகரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கணும், நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற முறையில் அகரம் அதை டேக் ஓவர் பண்ணி 2,250 ரூபாயாக இருந்தது வந்து 25 இயர்ஸ்க்கு அப்புறமா 50,000 ரூபாய் வரைக்கும் பரிசு தொகையாக வழங்கப்பட்டுச்சு. இப்போது கிட்டத்தட்ட 5,00,000 ரூபாயாக வழங்கப்படுது. அது வெறும் மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல், மாணவர்களோட படிப்புக்கு மட்டும் இல்லாமல் மற்ற இப்போ நம்ம முகாமில் இருக்கிற குழந்தைகளாகட்டும், இப்போ கல்யாணி ஆகியாவுடைய பள்ளிக்காகட்டும், அப்படி வந்து பள்ளி படிப்பு சம்மந்தமான எவ்வளோ பேருக்கு தேர்ந்தெடுத்து ஒவ்வொன்றா பண்ண முடியும் அப்படின்னு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒவ்வொரு வாட்டியும் எங்களுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கிற விஷயம் வந்து எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி பசங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறது. நார்த் இந்தியாலாம் போனால் படிப்புக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து நம்ம ஊரில் அதை புரிஞ்சுக்கிட்டு பெற்றவங்களும் சரி எப்படியாவது என் பையனை படிக்க வச்சிடணும்னு சொல்லி போராடி படிக்க வச்சிடறாங்க. ஐ திங்க் அதனால தான் வந்து எங்கே போனாலும் நம்ம ஊரில் வந்து டெவலப்மெண்ட் பார்க்க முடியுது. மற்ற மாநிலங்களில் நான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தா ஒரு சிட்டியை தாண்டியாச்சுனா ஒன்றுமே இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை, எல்லாரும் தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கல்வி தொடர்ந்து நல்லா போய்கிட்டே இருக்கணும், எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும். இன்னும் நிறைய ரீச் ஆக வேண்டிய எக்கச்சக்கமாக இருக்குது, இன்னும் போய் சேர வேண்டிய இடம் நிறைய இருக்குது. தேர்ந்தெடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே முக்கியமாக அகரம் பசங்களே வந்து கண்டக்ட் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நல்லா சொன்ன பசங்களாம் எங்கே பார்த்தாலும் வந்து பேசுங்கடா, தள்ளி நின்றுடாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி யாதவ் ஊரே பெங்களூர் போயிருந்தப்போ ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. ஹைவே தாண்டி போனோம்னா எங்கேயுமே பிளாஸ்டிக்கே இல்லைங்க ரோட்டில். நம்ம ஊரில் வந்து ஊருக்குள்ளேயும் சரி ஊருக்கு வெளியிலையும் சரி ஆளே இல்லாத இடத்துலையும் சரி பிளாஸ்டிக் இருக்குது. பிளாஸ்டிக் பேப்பர், பிளாஸ்டிக் பேப்பர், பிளாஸ்டிக் பேப்பர்னு அது நெஞ்சு வலிக்கிற அளவுக்கு இருக்குது. அது எப்படி மற்ற ஊர்லலாம் இல்லை, பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இல்லை, கர்நாடகாவில் இல்லை, ஏன் நம்ம ஊரில் அவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குங்கிறது ரொம்ப வழியாக இருந்துச்சு. அகரம் உள்ளே வரும்போது சாக்கு துணியில் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் எழுதியிருந்தாங்க, நாங்கள் தியேட்டர்லையும் இதை ட்ரை பண்ணுறோம். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அரசு பள்ளி மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு இதுதான். நானும் அரசு பள்ளி மாணவன் தான். இப்போ இந்த வருஷம் எப்பவும் இல்லாத வகையில் இன்னொரு விஷயம், கவனிக்கத்தக்க விஷயம் ஜென்ரலாக நடக்கிறது என்ன அப்படின்னா, வெறும் மார்க் மட்டுமே பிரதானம் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் வந்து ஜென்ரலாக எல்லார் மத்தியிலும் இருக்கும். அது உண்மைதான். இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக் சொன்னாங்க, அரசு பள்ளி மாணவர்களுடைய தரம் உயர்ந்துட்டு வந்துட்டுருக்கு, தனியார் பள்ளிகளுடைய தரம் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரசு பள்ளிகள் தேர்ச்சி சதவீதத்தை மட்டுமே பார்க்குறாங்க, தனியார் பள்ளிகள் மார்க் சதவீதம் மட்டுமே பார்க்குறாங்க. விளம்பரங்களில் வெறும் மார்க் மட்டுமே வச்சுட்டு பேசுகிற விஷயங்கள். அண்டு ஒரு விஷயம் எக்ஸசைஸ் பண்ணணுன்னா கூட அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வார்ம் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 10th ஸ்டாண்டர்டோ 12th ஸ்டாண்டர்டோ படிக்கிறப்போ அதுக்கு முந்தில் படிக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அது வந்து பேசிக் விஷயங்கள் இருக்குது, ஃபண்டமெண்டல் திங்ஸ், அதை மிஸ் அவுட் பண்ணுறாங்க. 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலை எல்லாமே மாறணும். கல்வி வெறும் ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டில் நம்பர்ஸ் வச்சுக்கிறதுக்கு மட்டுமே இல்லாமல் அதை வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி மாறணும். அந்த நிலையை மாறுறதுக்கு எல்லோரும் இது பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். அண்டு இந்த விழாவில் பரிசு பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 37வது வருட இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், இதுக்கு உதவிய ஆசிரியர்கள் அண்டு விழாவை சிறப்பித்த விருந்தினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் உலகெங்கும் விழாவினை கொண்டு சேர்க்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி,
இணையதள ஊடக நண்பர்களுக்கும் அகரம் ஃபவுண்டேஷனுடைய வாலண்டியர்ஸ் அனைவருக்கும், பிரசாத் ஒளி ஒளியை அமைத்து கொடுத்த அனைவருக்கும், சிவகுமார் கல்வி அறக்கட்டளை சார்பாகவும் அகரம் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கல்விக்கு பெருமை சேர்க்கும் மாணவமணிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவர்தம் பெற்றோர்களுக்கும் இந்த விழாவை பெருமைப்படுத்த வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் காலை வணக்கம். எல்லா மேடைகளிலையும் வலியுறுத்தி சொல்கிற விஷயத்தான் இங்கேயும் நான் சொல்கிறேன். கல்வியும் ஒழுக்கமும் தான் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் உங்களை காப்பாற்றுகின்ற ஒரு சக்தி. அதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிங்க போதும். நீங்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்தீங்க, கிராமத்தில் பிறந்தீங்க, படிக்காத அப்பா அம்மாவுக்கு பிறந்தீங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு நாலு பேர் அந்த மாதிரி கல்யாணியாக சொன்ன மாதிரி அரசு பள்ளிகளில் தான் படித்தவர்கள், ஏழை குடும்பத்தில் தான் பிறந்தாங்க, ஒடுக்கமாக இருந்தாங்க, நேர்மையாக இருந்தாங்க. இந்த நாலு பேர் வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும். கும்பகோண பக்கத்தில் பாபநாசம் இருக்குது. பாபநாசம் பக்கத்தில் வரங்கம்மான்னு ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்து கோயிலில் மணி அடிக்கிற ஒரு புரோகிதர். அதாவது கிராமப்புறங்கள்லாம் சும்மா தினம் போய் சாமி விட மாட்டாங்க, விசேஷ நாள் தான் போவாங்க. அவர் பாட்டு காலையில் கூட பூஜை பண்ணு, மத்தியானம் உச்சி பூஜை பண்ணுவார், இறாக்கால பூஜை பண்ணிட்டு போவார். யாராவது போய் தட்டில் காசு போட்டால் உண்டு. அந்த மாதிரி ரொம்ப வறுமையான சூழலில் ஒருவேளை சாப்பாடே வந்து செஞ்சு சாப்பிட முடியுமான்னு தெரியல. அந்த சூழல்லையே ஒரு மாணவன் பிறக்கிறான், உள்ளூரில் படிக்கிறான், படிச்சுட்டு கும்பகோணத்தில் வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் மேல் படிப்பை முடிக்கிறான். சேலத்தில் போய் வாத்தியாராக கொஞ்ச நாள் இருக்கான். அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்து திருவல்லிக்கேணியில் ஹிந்து ஹைஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் இருக்கான். 1939-45 ரெண்டாவது உலக யுத்தம் காலகட்டம். அப்போ வந்து சர்ச்சில்லாம் வந்து பிரிட்டிஷ் பிரதமராக இருக்கார். இந்த திருவல்லிக்கேணி ஹெட்மாஸ்டர் அந்த சர்ச்சுக்கு லெட்டர் போட, யூ ஸ்பீக் பேட் இங்கிலீஷ் அப்படின்னு. இங்கிலீஷை கண்டுபிடிச்சுவாமே, சுவாசிக்கிறவாமே, அவனை இங்கிருந்துட்டு ஒரு தமிழன் வந்து யூ ஸ்பீக் பேட் இங்கிலீஷுங்கிறான். அவன் மிரண்டானுங்க. அப்படி ஒரு தைரியம் எடுத்தான யார் அவனை வர சொல்லுன்னு சொல்லி இங்கிருந்து இங்கிலாந்து வர வைக்கிறாங்க. எப்படி பேட் இங்கிலீஷ்னு கேட்டோன்னே விளக்கி சொல்கிறார், இந்த மாதிரி இருக்கணும், நீங்கள் தப்பாக பேசினாங்க, ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு சரி இவ்வளோ பெரிய ஆளாக நீ அப்படின்ட்டு ரென்னன் மார்ட்டின் கிராமர் புத்தகம் நம்மெல்லாம் படிச்சிருக்கிறோம். அதை மாதிரி இன்னொரு புத்தகம் ஒன்று அவங்க போட்டு இது பதிப்பிக்க போகிறோம், இது ஏதாவது குறைபாடு இருந்தால் கொடுன்னு கொடுத்தோன்னே ஒரு இரவு பூரா அந்த படித்து பார்த்துட்டு ஒரு 6 சாப்டர் ரொம்ப அண்டராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த 6 சாப்டர் பிச்சு போட்டார். பிச்சு போட்டு ஒரு வேக எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்து அதை பதிப்பிக்கிறாங்க. இங்கிலாந்து எவ்வளோ பெரிய நாடு, வெள்ளக்காரன் எவ்வளோ பெரிய ஆள், அந்த நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் அந்த 5 பேரை தேர்வு பண்ணி அதில் இந்த மனிதனை ஒரு ஆள் அப்படின்னு போடுறாங்க. இங்கிலாந்தில் வெள்ளக்கார நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாளர் ஒரு தமிழனை போடுறான். இந்தியாவுக்கு ஒரு ஆள் சத்திய சோதனை காந்தி அவர்கள் எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட சத்திய சோதனையை வந்து ரீரைட் பண்ணி தரார், எங்களை குறைபாடுக்கோ கரெக்ட் பண்ணி கொடுக்குறார். காந்தியை பாரதத்தில் படித்தவர், இங்கே வந்து நாட்டு சுதந்திரத்தில் போராடும் போது ஹரிஜன் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு வர்றார். ஒரு 4-5 பீரியாடுக்கில் அந்த மாதம் வரக்கூடிய அந்த பத்திரிகையை படித்து பார்த்துட்டு பாரத்தில் படித்தேன்னு சொல்கிற காந்தி ரொம்ப கேவலமாக இருக்குது இங்கிலீஷ் அப்படின்னார். நான் காந்தியை விட இவர் 12 நாள் பெரியவர். இவர் வந்து செப்டம்பர் 22 அவர் அக்டோபர் 1st பிறந்தவர். காந்தி வந்து அண்ணன் கூப்பிடுவார் இவரை, அண்ணா நான் அந்த ப்ரூஃப் வேணும் அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்து திருத்தி அனுப்புங்க அப்படின்னா இவர் அப்பப்போ ப்ரூஃப் திருத்தி அனுப்பிட்டிருந்தார். இங்கே ஹெட்மாஸ்டர் ட்ரிபிடிக்கணும், ஹிந்து ஸ்கூல் ஹெட்மாஸ்டர். ஒரு மீட் பண்ணி நாளாகி போச்சு, காந்தி உன்னை பார்க்கணும் ஆசையாக இருக்கே அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட தேதி நான் பீகாரில் இருக்கேன், நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னோடனே இவர் புறப்பட்டு பீகார் போகிறார். பீகார் போனால் அங்கே ஒரு செங்கல்பட்டு மாதிரி ஒரு மஃபசியல் ஏரியாவில் ஒரு 2 லட்சம் பேர் தான். கீழே வந்து விவசாயிகள் தலப்பாக கட்டிக்கிட்டு புழுதி படிஞ்ச இடத்துல 2 லட்சம் பேர் மக்கள் நிற்கிறாங்க. ஒரு ரயில் பெட்டி மேலே ஒரு ஏணி வச்சு ஏற்றி விடுறாங்க. ஒரு குச்சி கைகால் ஒரு மேலே ஒரு போர்வை பற்றிட்டு ஒரு மொட்டை தலையோடு ஒருத்தன் கையில் குச்சி வச்சு நிற்கலாம். அவர் யாருன்னா அவர் தான் காந்தின்னாங்க. அவங்க கும்பிட்றாங்க, இந்த மனுஷன் கன்னத்தில் போட்டு நேரம் மட்ராஸ் வந்துட்டு காந்தி இனிமேல் வந்து ப்ரூஃப் அனுப்ப வேலையை வச்சுக்காத, ப்ரூஃபை நீயே திருத்தி நீயே போட்டுக்க,
என்கிட்ட பிளட் இங்கிலீஷ் அதான் இருக்கு, உங்கள்கிட்ட ஆன்மா இருக்கிறது. ஆன்மா சொல்வது வேதம், நீ என்ன சொன்னால் அது சத்தியம், நீ மாலிப்பாக சொன்னான். அப்படி வாழ்ந்த மனிதன் செல்வட்டன் சீனிவாச சாஸ்திரி, ஒரு ஏழை பிராமணன் விட்டு பையன். எங்கே பிறக்கிறோம், எங்கே மிக்க உயிரை கொடுத்து படிங்க, ஸ்தபமாக இருந்து படிங்க, படிச்சுன்னா உச்சத்துக்கு போகலாமல் ஒரு மனிதன். இது வந்து சரி, ரொம்ப பழைய கதை சிவகுமார் சொல்கிறாரு, ஒரு 100 வருஷத்துக்கு முந்தின கதை. என்ன, நேற்று வரை வாழ்ந்த ஒரு மனிதன் 2015 தான் நம்மைட்டு விடைபெற்று கொண்டார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். என்ன பெரிய கோடீஸ்வரன் குடும்பத்தில் பிறந்தாரா, படகு ஓட்டுற வேலை அப்பாவுக்கு ஜெயலலாபதின்னு 2 தீவுக்கு படகு ஓட்டுற வேலை அவங்க அப்பா பண்ணுறார். அம்மா ஆயுஷ் அம்மா, 4 பொண்ணுங்க ஒரு பையன். இவ்வளோ தான் அரிசி எடுத்து போட்டு வெறும் கூழ் தான் பண்ணுவாங்க அவங்க. கூழை வந்து போட்டு உப்பு போட்டு பிரித்து கொடுப்பாங்க அவங்க. குடிச்சு கடைசியில் அந்த அம்மா வந்து பசங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுத்து வெறும் சட்டியை கழுவி குடிப்பாங்க அந்த அம்மா. இந்த பையன் 4 மணிக்கு எழுந்து குளிப்பான், குளிக்க போனால் ஹெட்மாஸ்டர் வந்து கணக்கு வாத்தியார் மண்டையில் கூட்டுவார். 4 மணிக்கு எழுந்து, அதிகாலை 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு 4:30 to 5:30 கணக்கு டியூஷனுக்கு போயிட்டு, 5:30 to 6 மசூதிக்கு போய் தொழுகைக்கு போயிட்டு, 6 to 8 மணி வரைக்கும் என்ன வேலை தெரியுமா, வெள்ளக்காரங்க தனுஷ்கோடி போட் மேல் ஒன்று போயிட்டு இருந்தது தனுஷ்கோடிக்கு. அது இந்த ராமேஸ்வரத்தை கிராஸ் பண்ணும்போது ரயில் நிற்காது. இந்த சுதேசமித்திரன் தினமணி பத்திரிகைலாம் வந்து அந்த பெட்டியில் வந்து ஸ்லோ டவுன் பண்ண உடனே பிளாட்ஃபார்மில் தூக்கி அந்த பேப்பர் கட்டை போட்டு போயிடுவான். அப்துல் கலாமுடைய சித்தப்பா பையன் பேர் சம்சுதீன், சின்ன பையன், அவனும் இவங்க 2 பேரும் ஏற்றுக்கிட்டு எல்லாம் 10 வயசு கேள்வி நினச்சி பாருங்க. இந்த பசங்க அந்த கட்டை எடுத்து பேப்பரில் பிரிச்சுட்டு வீதி வீதியாக வீடு வீடாக போய் அந்த காலையில் பேப்பர் போடுறாங்க. காலையில் 6 to 8 மணி வரைக்கும் போடலாம். போட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தோடனே பழைய சோறும் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. போயிட்டு சாயங்காலம் வந்த உடனே 4 to 6 மணிக்கு எந்தெந்த வீட்டில் பேப்பரை போட்டோம், பேப்பருக்கு வசூல் பண்ணுற வேலை அவர் வீட்டில் பேப்பர் காசு வசூல் பண்ணுற வேலையை அங்கே போய் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு 7 to 9 படிக்கிறதுக்கு காடா விளக்கு சும்மா ஒரு திரி போட்டிருக்கு, அடியிலேருந்து ஒரு அலுமினியம் டப்பா மாதிரி இருக்குது, அதில் வந்து சீமெண்ணை ஊற்றி வச்சுப்பாங்க. மேலே மூடிகள்லாம் கிடையாது, சிம்னியெல்லாம் கிடையாது. காடா விளக்கில் இந்த மனிதன் படிக்கிறான் 7 to 9 மணி வரைக்கும். மேற்கொண்டு படிக்கலாம்னா எண்ணெய் கல் இருக்கு மேலே ரேஷன் டைம் இதுக்கு மேலே எண்ணெய் கொடுக்க முடியாது, அம்மா முடியான்றாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அது முத்தையான ஒரு வாத்தியார், வருங்காலத்தில் பெரிய ஆளாக வருவாம்மா, தயவு செஞ்சு இன்னும் 2 மணி நேரம் படிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கொண்டு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி 11 மணி வரைக்கும் படிக்கிறதுக்கு உதவி பண்ணார். அப்படி அந்த மனிதன் ராமேஸ்வரத்திலே ஒரு மூலையிலே படிக்கிறான். நேராக அங்கே திருச்சி வர்றாரு காலேஜுக்கு, சென்ட் ஜோசப் காலேஜில் ஹாஸ்டல் தங்குறாரு. ஹாஸ்டல்லேருந்து தங்கறதுக்கு எவ்வளோ செலவுன்னு கேட்குறாங்க, 18 ரூபா மாதத்துங்கிறாங்க. 18 ரூபா கொடுக்கறது முடியாது, குறைக்கிறதுக்கு வழி இருக்கா, வழி இருக்குதுன்னா அசைவம் சாப்பிட்டால் 18 ரூபா, சைவம் சாப்பிட்டால் 16 ரூபா அப்படின்னா, ஐயோ 4 ரூபா மிச்சம் பாதுன்னு சைவத்துக்கு மாறுகின்றான். ஒரு இஸ்லாம் குடும்பத்திலே பிறந்த ஒரு மனிதன் சைவத்துக்கு மாறி அந்த சென்ட் ஜோசப் காலேஜ் படிக்கிற காலத்தை ஆரம்பித்து உயிர் போகும் வரை 84 ஆண்டுகள் சைவம் சாப்பிட்ட என் அறிவித்த ஒரே இஸ்லாமியர் வந்து கலாம் அவர்கள் தான். கடைசி வரைக்கும் அவர் வந்து சைவம் தான் சாப்பிட்டார். இஸ்ரோவில் வேலை பார்க்குறாரு திருவனந்தபுரத்தில். இஸ்ரோவில் வேலை பார்த்துருக்கும் போது அவங்க வந்து அலுவலகத்தில் கொடுக்க சாப்பிட்ற தான் சாப்பிடணும், சாப்பாடு ரொம்ப தரம் குறைவாக இருக்குது, அவங்க டிமாண்ட் பண்ண முடியாது. அந்த வேகாத வகையில் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இஸ்ரோவிலேருந்து 4 கிலோமீட்டர் வேகாத வகையில் 12 மணிக்கு நடந்து விருக்கு வேர்த்து விறுவிற்க போய் ஒரு சைவ ஓட்டுற சாப்பாடு சாப்பிட்டு திரும்பி வருவார். இப்படி முடிக்கிறார். இவர் தான் அப்புறம் உங்களுக்கு SLV-3 திரிசூல், அக்னி, ஆகாஷ் ஏவுகணைகள் விட்டார், அப்புறம் பொக்ரான் அணுகுண்டு ஒடித்தார், இதெல்லாம் அவருடைய சாதனை. இதெல்லாம் முடிஞ்சு அவர் வந்து நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவர் பொறுப்பில் உட்கார்றார். உட்கார்ந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 நாடுகள் போயிருக்கார், 163 நகரங்கள் போயிருக்கார். 15 நாடு 163 நகரங்களுக்கு போய் மாணவர்களையும் பெரியவங்களையும் சந்திக்கிறார். அப்படி நம்ம குஜராத் ஆனந்தம்னு ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து ஒரு சின்ன கிராமத்தை போய் இப்போ கல்யாணீஸ்வரன்ற மாதிரி பள்ளிக்கணும் அந்த போய் பார்த்தா எல்லாம் பலத்தடையால் குளிக்கிறதுக்கு தண்ணி வசதிகளும் கிடையாது. அந்த மாதிரி ஊரில் குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருக்குது. புரோட்டோகால்னு சொல்லி போலீஸ்லாம் ஓரம் கட்டிட்டு போய் அந்த பக்கம் தனியாக போய் குழந்தைகிட்ட போய் இந்தியாவுடைய எதிரியாக நீங்கள் யாரை பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. இந்தியாவுடைய எதிரிங்கிறது வறுமையும் நோயும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது, ஒரு 10 வயசு பொண்ணு சொல்லுது. இப்படி போய் குழந்தை கட்டி பிடிச்சிக்கிறார். கட்டி பிடிச்சி இக்னைட்டட் மைண்ட்ஸ் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதுறாரு. அந்த புஸ்தகத்துக்கு டெடிக்கேட்டட் டு ஸ்னேகா அப்படின்னு இந்த குழந்தை பேரை போடுறார். கத்தமணி பண்ணு 2006 வந்து ஜார்ஜ் புஷ் வந்து அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவுக்கு வராரு. இது வெள்ளக்காரன் வந்து கிபி 1600 முதல்ல இந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்குது.
1769 பம்பாயை பிடிக்கிறான். 1757 பூலி தேவன் கூட இங்கே ராபர்ட் கிளை வந்து திருச்சியில் கொடி பறக்க விடுறான். 1758 வந்து நம்ம பூலி தேவோட மூலம் இப்படி வரிசையாக வரலாறு போகுது. சற்றவே 200 ஆண்டுகள் வந்து இந்த ராஷ்டிரிய பவனில் போட்ட கார்பெட் இனிமேல் கார்பெட்டு பரம்பரா இருக்குது. அவங்க வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த ஜார்ஜ் புஷ் வராரு, இந்த ராஷ்டிரிய பவனில் இருக்கிற கார்பெட்டை மூலம் மாற்றினார். இவர் ராஷ்டிரபதியான அன்னைக்கே சொல்கிறாரு, நான் ஒரு பேச்சலர் ஒத்தாள் ஒத்தாளுக்கு இவ்வளோ பெரிய அருமை தேவையில்லை.